சுவையான சாஃப்டான சப்பாத்தி செய்வது எப்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது. இதுக்கு தேவையானது வந்து சப்பாத்தி கோதுமை மாவில் வந்து நல்லா சாஃப்டாக மாவு வந்து இதனும் நல்லா சாஃப்டாக ஒரு இருக்கணும்னா இதுக்கு வந்து நல்லா கோதுமை மாவு ஒரு கப்பு எடுத்துக்கோங்க. அதில் வந்து சால்ட்டு கொஞ்சம் வந்து சுடுதண்ணி வெது சுடுதண்ணி அதில் வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா கரண்டியில் கிளறி விட்டு அது கூட கொஞ்சம் நல்லா ஆயில் கலந்து நல்லா பிணைஞ்சு தந்திங்கன்னா இது மாதிரி சாஃப்டாக வரும் உங்களுக்கு. இந்த வருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிணைஞ்சு ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் கால் மணி நேரம் ஊற வச்சா ஒன்றைக்கு ஒன்றே செஞ்சாலும் சாஃப்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அந்த சுடுதண்ணி மிக்ஸ் பண்ணுறதுனால இது சாஃப்டாக நல்லா இதாக வரும். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா. இப்போ பாருங்கள் நம்ம சப்பாத்தி இதனை போகிறோம். நான் பிணைஞ்சு எல்லாமே ரெடி பண்ணி இதனிட்டேன். ஏன்னா உங்களுக்கு அது என்னென்ன பொருள் சேர்க்குன்னு கீழே வந்து உங்களுக்கு இது செக்ஷனில் கீழே போடுறேன். ஏன்னா இதில் சுடுதண்ணி மிக்ஸ் பண்ணாலே சுடுதண்ணி ஆயில் மிக்ஸ் பண்ணால் நல்லா சாஃப்டாக வரும். இந்த பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா. நான் இப்போ சப்பாத்தி செஞ்சுட்டு சப்பாத்தி இந்த இப்போ செய்ய போகிறேன் உங்களுக்கு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் சப்பாத்தி மாவு எவ்வளோ இதாக இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து இது சப்பாத்தி செய்ய போகிறோம். இப்போ வந்து எவ்வளோ சாஃப்டாக மாவு பாருங்கள் அப்படியே தொட்டாலே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. என்ன உங்களுக்கு சுடுதண்ணியும் அந்த சுவையான சப்பாத்தி இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம ரெண்டு கையில் கூட இது வேணும், ஒரு கையில் இப்போ கீழே எவ்வளோ சாஃப்டாக வருது பார்த்தீங்களா. அந்த இதனால் சுடுதண்ணி நம்ம ஆயில் ஆயிலுக்கு லைட்டாக விட்டால் போதும். ஏன்னா ரெம்பேலாம் விட தேவையில்லை. மாவு இது எல்லாம் கலந்துட்டு அதில் சுடுதண்ணி மட்டும் கலந்து நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அந்த சூடு ஆறவும் கையில் பிணைஞ்சு ஒரு அரை மணி நேரம் வச்சுக்கன்னு பாருங்களேன். நான் எதுவுமே எதுவும் இல்லை, லைட்டாக அப்படி கையில் பிக்கலே எப்படி சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக வருதுன்னு பாருங்கள். ரெண்டு கையில் தொட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஒரு இதெல்லாம் அப்படியே லப்பர் மாதிரி இருக்கும் இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா. இதுதான் இந்த ஒத்த கையிலே பிக்கலே எப்படி சாஃப்டாக வருதுன்னு பார்த்தீங்களா. இவ்வளோ சாஃப்டான சப்பாத்தி நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கும் பிள்ளைங்க. ஏன்னா சப்பாத்தினா ரொம்ப ஒரு மாதிரி லப்பர் மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி தான் இருக்கும். இந்த இதுக்கு நம்ம சுடுதண்ணி கலந்ததுனால இந்த சப்பாத்தி வந்து அவ்வளோ சாஃப்டாக எப்படி வயசாக யார் வேணாலும் இதை வந்து நல்லா அதை எடுத்துக்கலாம். நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு இது. ஏன்னா நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் இந்த இந்த சப்பாத்தி செஞ்சு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இதாக இருக்குதுன்னு பாருங்களேன். ஏன்னா அதனால் வாழ்க வளமுடன். நீங்கள் வந்து இதை பிடிச்சிருந்தால் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஏன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.